ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிஷின் தான் முடிச்சுட்டு இருக்கோம், கம்மி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு 10 ஆர்டர் பார்த்துருந்தேன். மொத்தம் நைட்டு பார்த்தீங்கன்னா 32 ஆர்டர் மொத்தம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நைட்டோட சேர்த்து. அப்போ நைட்டு 10 ஆர்டர் பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் 22 ஆர்டர் பெண்டிங் இருக்குது. டைம் பார்த்திங்க அப்படின்னா மணி இப்போ 1, இப்போ தான் 1 மணி ஆகுது. ஸோ இப்போ ஆர்டர் வந்துருக்கேன் உங்கள் ஜொமாட்டோவில் வந்து. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். சரணாபவனில் இருந்து ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு. ஆக்சுவலாக வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைட் தூங்கும்போது சார்ஜ் பண்ணாமல் தூங்கிட்டேன் மொபைல் வேறு. ஸோ சார்ஜை நான் போகல சுத்தமாட்டேன். நான் அப்படியே ஏன் போய் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து பார்த்தா சார்ஜ் இல்லை மொபைலில். கரெக்டாக 12 மணிக்கு எழுந்துச்சிட்டேன், ஆனால் சார்ஜ் இல்லை மொபைலில். திரும்ப சார்ஜெல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் போட்டிருந்தேன். கிளம்புறதுக்கு 12:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. சண்டேனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே வரமாட்டாங்க. எல்லாம் ஆஃபீஸ் லீவ் பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்காது இன்றைக்கி. ஸோ நம்ம வந்து ஆர்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் சண்டே. இந்த ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 ஆர்டர் இருக்குது. இந்த 21 ஆர்டர் பார்த்தீங்கன்னா நைட்டு நான் 12 மணிக்கெலாம் முடிச்சே ஆகணும். வண்டியில் வேறு பிரேக் கிடையாது. என் பாட்டுக்கு கண்டாக பண்ண ஓடிட்டு தெரியும் வண்டியை. இப்போ சரி பண்ண சரி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வண்டி பிரேக் சரி கிடையாது. இங்கே பாருங்கள் போய்கிட்டே தான் இருக்கும். பட் ஐ வில் மேனேஜ். அண்ணா அண்ணா அக்கா 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 கொஞ்சம் இல்லை முன்னாடி போ, அப்படி போயிடுங்க. லெஃப்ட் 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 என்ன திட்டிட்டு போகிறீங்க நீ என்ன பண்ணுறது. மொபைல் வேறு சார்ஜ் 40 தாங்க இருக்குது. அது எவ்வளோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரில. நைட் டைம் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிச்சு ஓட்டலாம், பிரச்சனை கிடையாது. டே டைமில் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ஃபுல்லாக கூட்டிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹவுசிங் போர்டு தான் வர சொல்கிறீங்க? ஹவுசிங் போர்டு ஏ பிளாக்கா? டக்கு டக்கு டக்குனு ஆர்டர் பார்க்கலாம் பார்த்தா ஃபஸ்ட்டே இந்த மாதிரி சொதைப்பு விட்டுருதுங்க. கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா அங்கே விட்டுருச்சு. அங்கே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்களாம் ரோடு. சுற்றி போடுமா நம்ம இப்போது? கடுப்பாக இருக்குங்க. பேர் பார்த்தா திவ்யான்னு போட்டிருக்கு. நானும் தான் பொண்ணு தான் பேசுன்னு பார்த்தா பையன் பேசுகிறான். அவரும் ஒன்று தெளிவாக பேச மாட்டுறாரு. இந்த சொமாட்டோ பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் ஒரு பாக்கெட் கூட வைக்க மாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், பாக்கெட் இல்லாமல் மொபைல் கீழே வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. டார்லிங் ஒன்று பிக்கப் பண்ணிடவா? டைம் பார்த்து 1:40. 21 ஆர்டர் பார்த்தா 1500 வந்துடும். அதுவும் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே பார்க்கணும். வென் சொமாட்டோ காய் மீட் சுகி காய். எப்படி பார்த்தாலும் நம்ம ரேஸா எனக்கா கேப்டனா இங்கே போகலாமா? ஓகே, நாங்களும் ரேசர் தாங்க. ஏ புல்லட்டு உன விட மாட்டேயா? வந்துடுற ஏதா வந்துடுற. வண்டியில் வேற பிரேக் வேற கிடையாது. ஜெயிச்சிட்டோம் நம்ம. ஐஸ் பார்த்து லேம்போனி கார் பாருங்க. லேம்போனி அப்பா வேற மாதிரி. இவன் முன்னாடி விடுவாங்களா? ஐயோ ஜெயிச்சோ இது வேற. கைஸ் லேம்போனி காரை பாருங்க. எப்படி போகிறேன் ரேஸ் பற்றி லேம்போனி வேற மாதிரி இருக்குல்ல காரு. அப்பா உங்களோட ரைஸ் போடுறேன்டா வந்து நான். இந்த வர ஹீரோனுக்கு கூட என் கா என் பைக்கில் கூட ஆகிட்டு இல்லையாடா. ஐயோ என்ன சின்னதாக இருக்கா பாரு காரு. பைக்கு பாதியில் தான் இருக்குது காரு ஆக்சுவலாக. சே ஐயோ 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 ஆனால் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி பாருங்க. அந்த பேரிகார்டு இவ்வளோ தான் இருக்குது கார் ஆக்சுவலாக என் பைக்குக்கு. குட்டி கார் இருக்குல்ல, வீட்டில் விளாடி குட்டி விளாடுற கார் மாதிரி இருக்குது. ஓகே தாங்க, தேங்க்ஸ்க்கா. சா வீட் நம்பர் கூட கிடையாதுங்க, கடுப்பாக இருக்குது. கால் பண்ணி எடுக்க மாட்டாரு. இப்போலாம் ஆர்டர் பார்த்து எப்படிங்க ஆர்டர் பார்க்க முடியும், சம்பாதிக்க முடியும். தேங்க்யூ. ஆ அடுத்த ஆர்டர் வந்திருக்கு பக்கத்துலேயே தான். ஸ்ரீ அக்ஷயமில் 2 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பேட்ச் ஆர்டர் இது.
10 நிமிஷம் ஆச்சுங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் சார்ஜ் போடுறேன்னு சொல்லி சார்ஜ் போட கொடுத்தேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா சார்ஜ் போட்டிருந்தாங்க, பட் சுவிட்ச் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ பேட்ச் ஆர்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே ஏரியாவிலேருந்து ஒரே கடையில் ரெண்டு பேர் ஆர்டர் போடுவாங்க. அது மாதிரி டைமில் ஒரே ஒரு டெலிவரி பாய் அது வந்து ஆர்டர் கிடைக்கும், ரெண்டு ஆர்டர் கிடைக்கும். ஸோ காசு வந்து இப்போ ஒரு ஆர்டருக்கு 50 ரூபா, இன்னொரு ஆர்டருக்கு 30 ரூபா தருவாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுக்கணும்ண்ணா? ஆமாம் ஆமாம். என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சொத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்கல்ல ஐயா, நம்ம உசுறவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம வந்து டைம் சேவ் பண்ணலாம்னு பார்க்குறோம், ஆனால் அவங்க வந்து அதை வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. சேஞ்சு ஆ இருக்கு எனக்கு. எப்படிங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்கப், ஐயோ. ஏ தம்பி, எனக்கு ரவுண்டு தரியா சைக்கிளு? தரமாட்டியா? எனக்கு கூட்டு போறியா? நல்லா இருக்க சைக்கிளு. புரியல? ஆமா, எவ்வளவு சைக்கிள் ஓட்டுற பத்தியா? நீ அட்வகேட்ட? நீ ஓ புரியல, ஸ்பான்சர் பண்றியா உங்க அப்பாக்கு? இது பரவாயில்லையே. நீ என்ன ஸ்பான்சர் பண்றியா? என்ன ரவுண்டு கூட்டு போறியா தம்பி? என்ன சைக்கிள் உட்காரலாமா? நான் ஓட்டி பார்க்கலாமா ஒரு சைக்கிளை? நான் சைக்கிள் ஓட்டி பார்க்குறேன் ஆசையாக இருக்குது. சைக்கிள் ஓட்டி பார்க்குறேன் ஒரு வாட்டி கூட, சைக்கிள் ஓட்டி தரேன். தள்ளி உட்காந்து பார்க்க தள்ளி, என் முட்டியால் தான் சைக்கிள் இருக்குது. என்ன இது, ஓட்ட முடியுமா என்னால்? எதுக்கு அசிமா இருக்கு எனக்கு? இதெல்லாம் மைலேஜ் கிடைக்கும்ல இதெல்லாம்? ஆமாம். ஐயோ ஓட்ட முடியுமா? ஓட்டிடுவேன். அம்மி தம்பி பார்த்துட மாட்டேன் தம்பி. தள்ளி 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 கண்டிப்பாக ஓட்டலாமே. ஆ டே அங்கு அம்மா அப்பா நல்லா விழுந்தாங்கிட்டாம்பா. அப்பா எம்மே எம்மா சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அங்கிள் விழுந்துருச்சு, அங்கிள் பிடிக்க தம்பி. நான் கிளம்புறேன் சரியா? தேவையில்லாத விளையாட்டு இது. அப்பா தேவையா எனக்கு? அட படுபாவி பயல்களா. ஆ செவனியா, நீ அம்பாக்கில் தானே போயிட்டு இருந்தேன். எம்மே எம்மே ஓட்டா. ஏன்டா சிரிக்கிறீங்கடே அப்பா? எம்மே சமாடி. ஆனால் வலிக்கலையே. ஐயோ இந்த சின்ன பசங்களும் நம்மளை பார்த்து அங்கிள்னு கூடும்போது வரும்போது வெறி. ஏன்டா இந்த அங்கிள் கூப்பிட்றீங்க? எங்கே கல்யாணம் கூட ஆகலடா, அந்த சின்ன பையன்டா, மொட்டை பையனாக சுற்றிட்டு இருக்கேன்டா. என்னை பார்த்து அங்கிள்றீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உங்களுக்கு. நான் உங்களை பார்த்து தம்பின்னு தானே சொல்கிறேன். சே அங்கிள் அசிங்கப்படுத்துகிறாங்களே என்னைய. தேவையில்லாத இது, ஒழுங்காக போயிருக்கணும் வம்பாட்டுக்கு. நீ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:55 ஆகுது, கிட்டத்தட்ட 3 ஆக போகுது. ஸோ இன்னைக்கு காலைல ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஃப்ராங்கி பேக்குன்னு ஒரு ஆர்டர் ஒன்று கேன்சல் ஆச்சு, ஒரு ஆர்டர். ஆமாம், அந்த ஆர்டர் தான் நான் காலைல சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து தூங்கிட்டேன். ஆனால் மதியானம் பசிக்கவே இல்லை. நான் எழும்பி எந்திக்கும் போது பார்த்திங்கன்னா பசிக்கவே இல்லை, ஏன்னு தெரில. நல்லா அது ஒரு ரோல் தான் சாப்பிட்டேன், பசிக்கலை மதியானம். அப்படியே வந்துட்டேன். நீ வந்து 3 ஆச்சு, இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் எங்கேயாச்சும். கரெக்டாக பசிக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம வந்து 3 லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் முடித்தேன் பார்த்தீங்களா, பேட்ச் ஆர்டர். அது ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டரே வரல. 3 மணிலேருந்து ஒரு 6 வரைக்கும் ஆர்டர் ரொம்ப டல்லாக இருக்குங்க, ரொம்ப டல்லாக இருக்கும் ஆர்டர், கடுப்பாக இருக்கும். பண்ணணுமா? ஓகே. ராகுல் என்னண்ணா? ஜொமேட்டோ நம்பரா? ஆ, அந்த கிரில் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதானே, வெளியே பானையெல்லாம் இருக்குது. ஆ தேங்க்யூ. ஓகே பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.
மொபைலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஃபுட் டெலிவரி வந்து பண்ணோம் அந்த அப்பார்ட்மெண்ட் மொட்டை மண்ணில் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ சார்ஜ் போட்டு உட்காந்துட்டுருக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே சும்மா வெட்டி உட்காந்துருந்தாங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஆர்டர் தான் டெலிவரி பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ஆர்டரை போட்டிருக்கான். ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இன்னும் ஒரு 15 ஆர்டர் பெண்டிங் இருக்குது. 15 ஆர்டர் முடித்தா தான் டைமர் 5 ஆச்சு. 5 12 மணி நேரத்தில் 12 மணிக்குள்ளே 15 ஆர்டர் முடிக்கணும். 15 ஆர்டர் முடித்தா தான் அடுத்த காசு வரும், அந்த 1500. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரில எனக்கு, பார்ப்போம். இப்போ என் மைண்ட் வைஸ் என்ன தெரியுமாங்க, இப்போ நான் மட்டும் இங்கே கஸ்டமரை வந்து உள்ளே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சாப்பிட்றதுக்கு எங்கிட்ட ஒரு 30 ரூபா காசு இருக்குது, திடீர்னு உள்ளே வந்துடுறேன். அப்போ நான் காஃபி பார்க்குறேன், காஃபி 40, டீ 40, ஹார்லிக்ஸ் 70 சொல்லிட்டு ஓகேன்னு உட்காந்தோடனே கேட்பாங்களே வந்து, சார் உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒன்று ஆக்சுவலி என்னோடய பைக்கையே நான் வெளியே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் பைக்கு எடுக்க போகிறேன், யா மை காஸ்ட்லி பைக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன், அப்புறம் ஓடிடுவேன் அப்படி, அவ்வளோதான். தேங்க்யூ. ZOMATO ப்ரோ, தேங்க்யூ. அண்ணா எவ்வளோ நான் இல்லை ஒன்று எவ்வளவு? 40, 50 வரணா. மத்தியானம் சாப்பிடல, அதெல்லாம் ஒரு இளநி குடிச்சிருந்தேன். 6 மணிக்கு ஒரு இளநி. ஜொமேட்டோவில் வந்து 6 மணிக்கு மேலே ஆன்லைன் போக மாட்டேங்குது, என்னென்னு தெரில. அது 6 மணிக்கு மேலே, 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் லாகின் பண்ண முடியாத மாதிரி வருது எனக்கு. அது என்னென்னு தெரில. நெஸ்ட் ஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கொடுத்து, 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன இதுன்னு தெரில. பாருங்கள், நெஸ்ட் ஜிக்ஸ் 7 to 9 கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா ஆன்லைன் போக முடியல. ஆனால் போனாலும் என்ன சொல்லுதுன்னா, யூ கேன் கோ ஆன்லைன் டியூரிங் யுவர் புக்கிங் ஜிக்ஸ் டைமிங்னு வருது. ஹே காய்ஸ், டைம் பார்த்திங்க அப்படின்னா 8 ஆக போகுது. நான் ஒரு 6:40 போல், ஐ மீன் 6:30 போல் வீட்டு போயிருந்தேன். ஏன்னா 6 to 7:30 வரைக்கும் ஒர்க் ஆகலை ஜிக்ஸ், ஏதோ அதில் ஜொமேட்டோவில் ஒர்க் ஆகலை. அது என்ன பிரச்சனை தெரில எனக்கு. 7:00 அப்புறம் தான் நல்லா ஆன்லைன் வர முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருந்து. சார் என்ன பண்ணுறேன்னா, 6:30 போல் வீட்டு போயிட்டேன். வீட்டு போய்ட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இருந்தேன். அது டைம் வந்து ஒரு 7:30 ஆனதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். நம்ம இனி எவ்வளோ ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, 13 ஆர்டர் பெண்டிங் இருக்குங்க. சரியா, நம்ம நேற்று அது ரைட்லேருந்து 32 ஆர்டர் பெண்டிங் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 13 ஆர்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 19 ஆர்டர் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம வந்து 13 ஆர்டர் முடிக்கிறோம். கிட்டத்தட்ட 4 hours டைம் தான் இருக்குது. முடிக்க முடியுமான தெரில எனக்கு, டவுட்டு தான். 24 hours சேலஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம். எடுத்துருவேன். தேங்க்யூ. பட்டா ப்ரோ, இப்பெல்லாம் டிராஃபிக்காக இருந்தால் நான் எப்படிங்க ஆர்டர் பார்க்குறது? ரொம்ப ஜாலி, ரொம்ப ஜாலி. டுக்காட்டிடா இது, டுக்காட்டி. தேங்க்யூ. பாத்தீங்களா? சரி, கரெக்டாக எங்கே ட்ராப் பண்ணணும்? நான் டி நகர் போகிறேன். டி நகர் நீண்டிகிட்டு தான் போகிறீங்களா? ஓகே. கட்டிங்கில்? ஆமாம். அதை போகிற விட்டு. ஆமாம். அந்த கட்டிக்கு போகிறீங்கன்னா ஒரு கட்டிக்கு வரும். ஆ, அதை போடல. ஜொமேட்டோ ப்ரோ? ஆ, மனோஜ்குமார். செல்லகுமார் தானே? தேங்க்யூ. குட் நைட். எனக்கு சாப்பாடு வாங்கணும், அங்கே தினமும் சாப்பிட்டு எனக்கு பசிக்குது. அண்ணா குஸ்கா இருக்காண்ணா? ஒரு குஸ்கா. ஆ, தேங்க்ஸ். ஏற்கனவே இப்போ சாப்பிட்ற டைமே தப்பு. ஆக்சுவலாக டைம் இப்போ என்ன தெரியுமா ஆகுது, மணி 11 ஆக போகுது, 10:52 ஆகுதுங்க டைமு.
குஸ்கா சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆர்டர் வந்துச்சு, இது ஜொமேட்டோவில் தான். ஸோ அந்த ஆர்டர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:16. இன்னும் 45 மினிட்ஸ் இருக்குது. 45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 24 hours சேலஞ்ச் முடிய போகுது. 3rd floor போகணுமா? ஓடுதா? இப்போ எதாவது பண்ணிடக்கூடாதுப்பா, அப்புறம் கிஃப்ட்னா ஏதாவது நின்றுடும். ஈவ்லிட் படத்தில் ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது, ஏதோ அதோ ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது லிஃப்ட் பார்க்கும்போது. ஐயோ ஐயோ, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா மீட் அண்ட் ஈட் ஆர்டர் இங்கே வந்திருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:45 ஆகுது. இந்த ஆர்டர் தான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன் நான். இப்போ தான் வந்தார் ஜொமேட்டோ தானே ப்ரோ? ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கபாலீஸ்வரர் கோயில் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11:55 ஆகுது. நேற்று நம்ம 12 மணிலேருந்து இன்றைக்கி 11:55 வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 25 ஆர்டர் பார்த்துருக்கோம். 32 ஆர்டர் பார்த்துருந்தோன்னா 1500 இன்சென்டிவ் வந்திருக்கும். நம்ம வந்து அந்த 1500 மிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 5 நிமிஷத்தில் நம்ம வந்து 5 நிமிஷத்தில் நம்ம 7 ஆர்டர் பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம அந்த 1500 மிஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஒரு 5 ஆர்டர் பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா 1500 வந்திருக்கும் நமக்கு. சரி, ஸோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் நம்ம வந்துட்டு நேற்று 12 மணிலேருந்து இன்றைக்கி 12 மணி வரைக்கும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்துருக்கோன்னா 1944 ரூபா பார்த்துருக்கோம். நம்ம ஏர்னிங்ஸ் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் நம்ம எழுதி பார்த்தாலும் ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பெட்ரோல் போட்டோம்னா 330 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கோங்க. இன்னும் 2 மணி நேரம் லாயினில் இருந்துட்டு போகலாம் வீட்டுக்கு. இந்த வாரம் நான் வந்து ஜொமேட்டோலேருந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம டைம் தானே, எப்போனா ஓட்டிக்கலாம், எப்போனா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா, ஐயோ போயிடுச்சா, 12 மணி ஆச்சா, எல்லாம் போயிடுச்சு. ஸோ ஓகே, ஏர்னிங்ஸ் ஃபார் திஸ் வீக்னா 6833 ரூபாங்க. 6833 ரூபா இந்த வாரம் சம்பாதிச்சிருக்கேன். தெரியுது உங்களுக்கு நான் எவ்வளோ ரூபாய் பெட்ரோல் போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் 200 ரூபா கணக்கு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டிருப்பேன். சில நாள் 230 240 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். சரி, பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா கணக்கு வச்சா கூட 7 நாளைக்கு 1400 ரூபாங்க. ஸோ 1400 ரூபாய் நான் பெட்ரோல் ஒரு இல்லை ரவுண்டாக வச்சுப்போமே, 1500 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டிருந்தேன் அப்படின்னு எவ்வளோ வந்திருக்குன்னா, என்னோடய ஏர்னிங்ஸ் ஒரு வாரத்துக்கு 5300 ரூபா அந்த மாதிரி தான் வந்திருக்குங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ டெய்லியும் நான் ஒழுங்காக ப்ராப்பராக ஓட்டியிருந்தேன், நல்லா காசு வந்திருக்கும். நான் பட் நான் டெய்லியும் ப்ராப்பராக ஒழுங்காக நான் டெய்லியும் ஓட்டலை. நான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சப்போர்ட் வந்துட்டுருக்கு, இப்போ தான் கொஞ்சம் சப்போர்ட் வந்துட்டுருக்கு. ஏன்னா 1.5 வருஷம் முன்னாடி வீடியோ போட்டுட்ருக்கிறேன், அப்போலாம் வியூஸ் அளவு வரல, பட் இப்போ கொஞ்சம் வியூஸ் வருது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் நான் கஸ்டமர் பண்ணுறேன் அப்படின்னா அது கம்மான சொல்லுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் மெசேஜ் டெக்ஸ்ட் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஏதாச்சும் நான் மனசு துன்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணுறதுனா சாரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்கள் வீடியோ சப்போர்ட் கொடுத்துருங்க கைஸ். 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. சரிங்களா, ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ், அதான் ஜாயினிங் போலஸ் அது 100 ஆர்டர் பார்த்தா 1500 இன்சென்டிவ் சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா. அதை பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா 0 days left to earn சொல்லுது. அப்புறம் அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரில ஆக்சுவலாக. அப்போ வந்து இல்லை பார்த்தீங்கன்னா 96 ஆர்டர் பார்த்துருக்கோன்னு கணக்கு அமைக்குது. இன்னும் நம்ம 4 ஆர்டர் பார்த்துருவோம் அப்படின்னா 4 ஆர்டர் பார்த்தோம்னா 100 வந்துடும் சரிங்களா. இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இது வந்து இன்னும் ஒன் டே, இன்றைக்கி ஒரு ஆள் கூட டைம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும் எனக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 100 ஆர்டர் பார்த்துருவோம், கண்டிப்பாக 1500 நமக்கு காசு வந்துடும் நமக்கு. தேங்க்யூ ப்ரோ, குட் நைட். செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட நினைக்கிறது. என்னப்பா பார்க்குறீங்க, கூட்டமாக நினைக்கிறீங்களா? சிங்கம் சிங்கிளாக தான் வருவேன், உங்களை பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். புரியுதா? போங்க, போய் அடுத்த வேலையை பாருங்கள், போங்க. என்னைக்கு நான் கடி வாங்க போகிறேன்னு தெரில ஆக்சுவலாக. ராஜன், வேலு, ஓகே. சந்துக்குள்ளே வரும்போது நைட் டைமில் ஸ்ட்ரீட் டோருக்குள்ளே வரும்போது நாய்ங்க நிறைய இருக்கும், நம்ம அதை பார்த்து பயந்திங்க பயந்தோம் அப்படி தான் கடிச்சிரும். பயப்படாமல் இருந்தாலும் நல்லது. நம்ம இப்போ தான் நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அது அப்டேட் ஆக மாட்டேங்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே மக்கள் தூங்குறாங்கல்ல, எல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி தோணுது.
என்னடா சென்னை இது, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் இதாகிட்டுருக்கு, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்குது, ஐயையோ. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு இடமும் இல்லை, படுக்க ஒரு வேளை சாப்பாடு கிடமும் இல்லை. வா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மணி விளையாடுது சமயம். இந்த விளாக்லேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்து உங்களே தெரிஞ்சிருக்கும். கைஸ் டைம் பார்த்தி, கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:00 ரெண்டு 16 ஆகுது. இந்த டைமில் டெலிவரி ஒன்று வந்துச்சு, பிளாக் ஃபாரஸ்ட். ஸோ டெலிவரி பண்ண போயிட்டுருக்கேன். எங்கே? தேங்க்யூ. ஓகே, அது இன்னைக்கு ஒன்று டைம் இருக்கும்போது நினச்சிட்டு இருந்தேன், அதான் திரும்ப ஆர்டர் பார்த்துட்ருந்தேன். பட் அது வந்து ஆகிற மாதிரி தெரில. இந்த ஆர்டர் அப்படி முடிச்சுட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டு தாங்க போகணும். தேங்க்யூ. 275 265 சாரி. ஏன் அதில் எப்படி போட்டிருந்தாங்க ஆன்லைனில்? 265 இல்லை, ஆன்லைனில் எப்படி போட்டிருந்தாங்க பெருசாக? இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட விலை பார்த்திங்கன்னா 265 ரூபா. பட் குவான்டி பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. அதான் வந்து கஸ்டமர் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ குவான்டி கம்மியாக இருக்குது பட் ரேட் மட்டும் அதிகமாக இருக்குது மாதிரி பேசிகிட்டு இருந்தார். டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆகுது, 2:46 ஆகுது டைம் பார்த்திங்கன்னா. ஸோ நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒரு அல்ப ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் போனஸ் கொடுக்குறாங்களா 1500 ரூபா, அது ரெண்டு அந்த வந்துச்சு அந்த சொல்கிறாங்க 1500 ரூபா சம்திங் காசு வருது பார்த்திங்களா. எனக்கு என்ன அல்ப ஆசைனா, நம்ம வந்து ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 1500 ரூபா நம்ம கொடுத்தா சேரணும் சரிங்களா. 1400 ரூபாயா சம்திங், 1400 ரூபாயா சம்திங் இந்த மாதிரி காசு பே பண்ணி தான் நம்ம சேரணும். நான் பார்த்திங்கன்னா 250 ரூபா தான் கட்டி சேர்ந்தேன், 250 ரூபா கட்டி சேர்ந்துட்டு வாரம் வாரம் பார்த்திங்கன்னா 450 பிடிப்பாங்க, ஒரு 3 வீக்ஸ் பிடிப்பாங்க, நம்ம சேலரியிலேருந்து பிடிச்சி தான் கொடுப்பாங்க 1 ரூபாயை. அப்போ எனக்கு என்ன ஆசை, நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம இந்த 1500 ரூபா நமக்கு சும்மா தானே தராங்க, நம்ம வந்து நல்லா நம்ம வந்து இவ்வளோ 100 ஆர்டர் முடிச்சோன்னா 1500 சும்மா தராங்க, நம்ம வந்து கொடுக்குற காசு அது ஒரு கழிச்சிக்கலாம்ல. அதேமாதிரி ஜாயினிங் நம்ம சேரும்போது 1500 ரூபா கட்டி தானே சேருவோம், அந்த 1500 ரூபாயை இதுக்கு இந்த இதில் கழிச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்பாஸ் அவ்வளோதான். நம்ம 1500 நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற காசும் இதுவும் டேலி ஆகிரும் அப்படிங்கிற ஒரு அல்பாசையில் நான் வந்துட்டு ஓட்டுறான்னு ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் அது முடியலை, இன்னும் ஒரு 3-4 ஆர்டரும் பெண்டிங்கில் முடிச்சு போச்சு. அது ஆக்சுவலாக அது விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடையாது, எனக்கு மனசு வருத்தவெல்லாம் கிடைக்கும், ஒன்றும் கிடையாது. நம்ம 24 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோங்க. நம்ம நேற்று வந்து நைட் ஸ்டார்ட் பண்ணோம், இன்றைக்கி பார்த்து டைம் ஆச்சு, இன்றைக்கி டைம் என்ன பார்த்து 2:30 ஆகுது, ஐ மீன் கிட்டத்தட்ட 3:00 ஆக போகுது. ஆக்சுவலாக 4 ஆர்டர் பார்த்தேன், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் வந்து லாகின் ஹவர்ஸ்லேயே இருக்கு வந்துருக்கிறேன். 4 ஆர்டர் கிட்டத்தட்ட 300 ரூபா வந்துச்சுங்க. இந்த ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நான் சேலஞ்சு பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ பண்ணால் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணலை, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கூட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட 3 மணிக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் விடிகாலம். நம்ம இந்த ஒன் டே சேலஞ்சில் நம்ம எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று 12:00 இன்றைக்கி 12 மணி வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோன்னா 1954 ரூபாங்க. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம்னா 296 ரூபா. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2250 ரூபா கிட்ட வந்திருக்கோங்க. பெட்ரோல் பண்ண நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா 400 ரூபா கிட்ட பெட்ரோல் போட்டிருக்கோம். நம்மளோட பெனிஃபிட் எவ்வளோ வந்துருக்கோம், ஒரு 1900 ரூபா கிட்ட வந்திருக்கும், கிட்டத்தட்ட 2000 ரூபா கிட்ட நம்ம சம்பாதிச்சிருப்போங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் மேலே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு சீ யூ நெக்ஸ்ட் ப்ளாக், பாய் ஃப்ரம் ராகுல், லவ் யூ ஆல், பாய் 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 பாய். வெளியெல்லாம் போகும்போது பாத்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க, பாத்து சேஃபாக இருங்க. பாய் பாய், லவ் யூ ஆல், பாய் 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 பாய். சீ யூ நெக்ஸ்ட் ப்ளாக், பாய். இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் இன்னும் எதுவும் பண்ணலையே சார், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாக்கி இப்படியே போயிடுங்க சார், நான் லைஃப்பில் முன்னுக்கு வருவேன்னு தோணுதா, என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும், ஆனால் இங்கேருந்து நான் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணும்.